வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, சோழ அரசர்களின் கடாரம் படையெடுப்பை பற்றி பார்க்க போகிறோம். வரலாற்று குறிப்பின்படி சோழ மன்னர்கள் தென்கிழக்காசிய நாடுகளான மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து மற்றும் மியான்மர் போன்ற நாடுகளின் பல அரசர்களை வென்று அவர்களின் நாட்டை பிடித்துள்ளனர். இதில் முக்கியமாக மலேசியாவின் கடாரம் மற்றும் இந்தோனேசியாவின் ஸ்ரீவிஜய ராஜ்யத்தின் மீதான படையெடுப்புகள் ஆகும். இந்த படையெடுப்பின் மூலம் மலேசியாவின் கடாரம் பகுதிகளும் இந்தோனேசியாவின் ஸ்ரீவிஜயா பகுதிகளும் பல ஆண்டுகளாக சோழ அரசின் கீழ் செயல்பட்டு வந்தது. சோழ மன்னர்களான முதலாம் ராஜேந்திர சோழன் 1023 ஆண்டிலும், வீரராஜேந்திர சோழன் 1068 ஆண்டுகளிலும் கடாரம் மீது படையெடுத்துள்ளனர். கடாரம் என்பது தற்போதைய மலேசியா நாட்டின் கெடா என்ற மாநிலமாகும். சோழ படையெடுப்பு பல ஆண்டுகள் கடந்தும் இந்த படையெடுப்பின் தாக்கத்தின் காரணமாக 1821 முதல் 1912 ஆண்டுகளில் கூட கெடா அரசாங்கத்தின் கொடி சோழர்களைப் போன்றே புலிக்கொடியாகவே இருந்தது. ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் சோழ ராஜ்யத்திற்கும் தென்கிழக்காசிய ராஜ்யமான கடாரம் மற்றும் ஸ்ரீவிஜயாவிற்கும் இடையே நல்ல உறவாகவே இருந்தது. ஆனால் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் சோழர் படைகள் ஸ்ரீவிஜயா மற்றும் கடாரம் மீது படையெடுத்தது. ராஜேந்திர சோழனின் இந்த படையெடுப்பிற்கு காரணமாக கூறப்படுவது, கம்போடியாவின் கமேர் அரசனான முதலாம் சூரியவர்மன் தம்ரலிங்க அரசனை எதிர்க்க ராஜேந்திர சோழனின் உதவியை நாடினான். இதனை அறிந்த தம்ரலிங்க அரசன் ஸ்ரீவிஜய அரசனான சங்கிராம விஜயதுங்கவர்மனின் உதவியை நாடினான். இதனால் சோழ அரசனான ராஜேந்திர சோழனுக்கும் ஸ்ரீவிஜய அரசனான சங்கிராம விஜயதுங்கவர்மனுக்கும் பகை ஏற்பட்டது. இந்த சண்டைக்கு மற்றும் ஒரு காரணமாக கூறப்படுவது, ஸ்ரீவிஜய ராஜ்யம் சோழ நாட்டிற்கும் சீனாவிற்கும் நடுவே உள்ளது. சீனா மற்றும் சோழர்கள் வணிகம் செய்ய ஸ்ரீவிஜய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கடல் பாதையான மலாக்கா கடல் மற்றும் சுண்டா கடலையே பயன்படுத்த வேண்டும். இந்த கடல் பாதை ஸ்ரீவிஜய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் ஸ்ரீவிஜய அரசாங்கம் அதிக லாபத்திற்காக தமிழ் வணிகர்களிடம் அதிக வரியை போட்டது. இதனால் மீண்டும் சோழ நாட்டிற்கும் சீன ராஜ்யத்திற்கும் வணிகம் ஒழுங்காக நடக்க ராஜேந்திர சோழன் ஸ்ரீவிஜய நாட்டின் மீது படையெடுத்தான் என்று கூறப்படுகிறது. மேலும் சிலர் ராஜேந்திர சோழன் இந்தியாவில் பல அரசர்களை தோற்கடித்து அவர்களின் நாட்டை பிடித்தது போல கடற்கடந்தும் பல நாடுகளை பிடிக்க நினைத்து படையெடுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. 1023 ஆண்டில் ஒரு பெரிய கடற்படையுடன் முதலாம் ராஜேந்திர சோழன் ஸ்ரீவிஜய படையை எதிர்த்து வெற்றி பெற்றான். பிறகு இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் உள்ள மற்ற ராஜ்யத்தையும் சோழர் படை வென்றது. அப்பொழுது மலேசியாவின் கடாரம் பகுதியும் ஸ்ரீவிஜய அரசாங்கத்தின் கீழ் இருந்ததால் அதையும் ராஜேந்திர சோழன் படை வெற்றி பெற்றது. இந்த ஸ்ரீவிஜயா மற்றும் கடாரம் படையெடுப்பில் ராஜேந்திர சோழன் ஸ்ரீவிஜய அரசனான சங்கிராம விஜயதுங்கவர்மனையும் கடாரம் அரசனையும் சிறைப்பிடித்தான். இந்த வெற்றியால் ஸ்ரீவிஜயா மற்றும் கடாரம் நாடு சோழ அரசின் கீழ் செயல்பட்டது. ராஜேந்திர சோழனின் இந்த படையெடுப்பால் ஸ்ரீவிஜயா மற்றும் கடாரம் அரசாங்கம் பலமிழந்து போனது. இதனால் தென்கிழக்கு ஆசியாவின் வணிகத்தில் தமிழர்களின் ஆதிக்கம் அதிகமானது. ராஜேந்திர சோழனின் கடாரம் மீதான படையெடுப்பின் வெற்றியால் ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் என்ற புதிய பட்டத்தையும் பெற்றான். பிறகு முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்திலும் ஸ்ரீவிஜயா மற்றும் கடாரம் சோழர்களின் ஆட்சியின் கீழ் இயங்கியது. ராஜேந்திர சோழனின் படையெடுப்பிற்கு பிறகு 1068 ஆண்டில் மீண்டும் வீரராஜேந்திர சோழனின் கீழ் கடாரம் படையெடுக்கப்பட்டது. இந்த 1068 ஆண்டின் சோழர்களின் கடாரம் மீதான படையெடுப்பு வீரராஜேந்திர சோழனின் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த படையெடுப்பிற்கு காரணம், சோழர்களின் கீழ் இயங்கிய ஸ்ரீவிஜய அரசர் கடாரம் நாட்டில் ஏற்பட்ட கலவரத்தை அடக்க அப்பொழுது சோழ மன்னராக ஆட்சி செய்த வீரராஜேந்திர சோழனிடம் உதவியை கேட்டார். இதனால் 1068 ஆண்டில் ஒரு மிகப்பெரிய கடற்படையுடன் வீரராஜேந்திர சோழன் கடாரம் சென்று அங்கு நடந்த அரசியல் கலவரத்தை அடக்கி போரில் வெற்றி பெற்று மீண்டும் கடாரம் நாட்டை கடாரம் ராஜாவிடம் கொடுத்தார். இதனால் மீண்டும் தென்கிழக்கு ஆசியாவில் சோழ நாட்டு வணிகர்களின் ஆதிக்கம் பெருகியது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளையே கடல் வழி பயணம் செய்து சோழ மன்னர்கள் கப்பல் படையோடு படையெடுத்து வெற்றி பெற்றது நமது தமிழ் மன்னர்கள் ஒரு காலத்தில் எவ்வளவு பலம் கொண்ட அரசர்களாக விளங்கினர் என்று நமக்கு நினைவுறுத்துகிறது. கடாரம் மற்றும் மற்ற தென்கிழக்காசிய நாடுகளை வென்றவுடன் முதலாம் ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் என்ற பட்டத்தை பெற்றான். மீண்டும் கடாரம் மீது படையெடுத்த வீரராஜேந்திர சோழனோ கடாரம் கொண்ட சோழன் என்ற பட்டத்தை பெற்றான். கடாரம் மீதான வெற்றியை கொண்டாடும் வகையில் ராஜேந்திர சோழன் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் கடாரம் கொண்ட சோழேஸ்வரம் என்ற ஒரு சிவன் கோயிலை கட்டினான். பெரிய கடற்படை கொண்டு பல நாடுகள் மீது கடல் கடந்து படையெடுத்து வெற்றி பெற்ற சோழ அரசர்களை பற்றி அதிகாரப்பூர்வமாக வரலாற்று குறிப்புகள் இருந்தும் நம் தமிழர்களுக்கு தமிழரின் பெருமை புரியாமல் இருப்பதே இங்கு சோகமாக உள்ளது. இந்த வீடியோ சோழ மன்னர்களின் கடாரம் படையெடுப்பை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.